सुखदन्ताय विद्महे उग्ररूपाय धीमहे तन्नो राहु प्रचोदयात्। चित्रवर्णाय विद्महे सर्परूपाय धीमहे तन्नो केतु प्रचोदयात्। ராகவே நமஹ, கேதவே நமஹ. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களுக்கு அடியேன் சரவணமாணிக்க சிவாச்சாரியாருடைய ஆசீர்வாதங்கள், பணிவான வணக்கங்கள். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோமேயானால், நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக பலவிதமான ஜோதிட பலாபலன்களை, பெயர்ச்சிகள், மாத ராசி பலன்கள் இவையெல்லாம் கண்டுகளித்து வருகின்றோம். அதில் இந்த 2019 ஆண்டிற்குண்டான ராகுகேது பெயர்ச்சி துலா ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலா ராசி நேயர்கள், சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள், தான தர்மத்தில் சிறந்தவர்கள், ஏதாவது ஒரு வேலை செய்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மூளையுடையவர்கள், லட்சுமி கடாட்சம் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், சுகபோக போக்கியங்களை கொண்டவர்கள், பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள், அப்பேற்பட்ட இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சின்னு பார்த்தோமேயானால், ராகுவாகப்பட்டவர் 9 இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வர்றதுனால அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய பெயர்ச்சியாக இது இருக்காது. ஏன்னா ராகு 9 வந்துருச்சுன்னா பீடைகள் உண்டாகும். அதாவது பீடைன்னா உடல்நலக் கோளாறுகள், உடல்நல பிரச்சனைகள், எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகாமை, வெற்றி கிடைக்காது, தோல்வி, பலவித முயற்சி எடுக்கணும் எதிர்ந்தாலும், அந்த மாதிரி உடல்நலத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இதெல்லாம் ராகு கொடுப்பார். செல்வம் விரையும், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே சமயம் கேதுன்னு எடுத்தனால் 3 இடத்துல இருக்கிறதுனால ஜெயம், வெற்றியை கொடுப்பார். ஆப்போசிட், ராகு வந்து அன்பேலன்ஸ், கேது பேலன்ஸ். அவர் பண்ணக்கூடிய தீமைகளை எல்லாம் சரி செய்து நன்மையை தரக்கூடிய கிரகமாக கேது விளங்குவதாலே தாங்கள் ஞானகாரகன், மோட்சகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய விநாயகர், பிரம்மா இவர்களை எல்லாம் வழிபட்டு வந்தால் இந்த ராகுகேது பெயர்ச்சி மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கும். தாங்கள் இந்த சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய அந்த சக்கரத்தை வாங்கி தொழில் ஸ்தாபனமோ வீட்டிலேயோ வைத்து தினமும் பூஜை வழிபாடுகள் செய்து வந்தால் இந்த ராகுகேது பெயர்ச்சி தங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாது. இந்த 1.5 ஆண்டுகள் அது உங்களுக்கு பக்க பலகமாக இருந்து காப்பாற்றும். எனவே இந்த துலா ராசி நேயர்கள் மிகுந்த நன்மையை பெறக்கூடிய ஒரு ராகுகேது பெயர்ச்சியாகத்தான் இது விளங்குகின்றது. தாங்கள் சகல நன்மைகளும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எங்களுடைய டெம்பிள் டிவியின் சார்பாக ஆசீர்வதித்து வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.